ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவுல் உப்மா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கப் அவுல் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு கப், எண்ணெய் தேவையான அளவு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு அரை அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாங்க செய்முறைக்கு போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி. இப்போ நம்ம வச்சுருந்த கடுகையும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை உளுந்தும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள் எல்லாம் கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா அவுள் உப்பு ரொம்ப தாங்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்குங்க. நம்ம இதால் ஒரு கப் அவுள் எடுத்துருக்கோம். அரை கப் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இந்த அவுள் வந்து தண்ணி ரொம்ப தாங்காது. கெட்டி அவுள்லாம் நீங்கள் ஒன்று கூட ஊற்றிக்கலாம், அவுளை பொறுத்ததுக்கு. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கப் அவுள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. ரொம்பவும் தண்ணி இருந்தனா குழக்குழன்னு ஆகிடும் அவ்வளோ. மென்று சாப்பிடும்போது ருசியாக இருக்காது. இந்தளவு இருந்தால் தான் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எல்லாம் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய உப்புமா ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் நம்மளுடைய சுவையான காரசாரமான அவுள் உப்புமா ரெடி ஆகிடுச்சி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுபிக்ஷம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.